புதுவை வேதபுரீஸ்வரர் கோயில் பாண்டிச்சேரி புதுச்சேரி புதுவை என்றெல்லாம் அழைக்கப்படும் புதுவை மாநிலம் பிற்காலத்தில் வேதபுரி என்று பெயர் கொண்டது அந்த பெயராலேயே இந்த சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ திரிபுரசுந்தரி சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியை சித்தர்கள் பூமி என்று அழைப்பதுண்டு புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் இங்கு மட்டும் முப்பத்தைந்து சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்துள்ளனர் என்றால் புதுவை மண்ணில் தெய்வீக அலை பரவி கிடக்கிறது என்பதற்கு ஆதாரமாக நாம் இதை எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா அப்படி அத்தனை சித்தர்களை உருவாக்கிய வேதபுரி பட்டணத்தின் காந்தமாக விளங்கிய ஈசன்தான் இந்த வேதபுரீஸ்வரர் அப்படிப்பட்ட ஞானமழையைப் பொழிந்து தெய்வீக சிந்தை உள்ளவர்களை தன்பால் ஈர்த்து அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்யும் ஞானகுருவாக அமர்ந்து எப்படி தட்சிணாமூர்த்தியாக கல்லாள மரத்தடியில் அமர்ந்து சனக்காதியர்களுக்கு நயன தீட்சை அளித்தாரோ அதேபோல முப்பத்தைந்து சித்தர் புருஷர்களுக்கு தனது தெய்வீக அலையின் மூலமாக தீட்சையளித்த மகாகுரு இவராவார் அடியார்களால் ஆண்டவனுக்கு பெருமையா ஆண்டவனால் அடியார்களுக்கு பெருமையா என்ற விடையறியா கேள்வியில் கொண்டு விட்டுவிடுவார் இந்த வேதபுரீஸ்வரர் இந்த வேதபுரீஸ்வரரின் தோற்றம் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த ஆலயம் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று தொல்லியல் ஆய்வாளர்களின் கூற்றாக உள்ளது இருந்தாலும் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது என்ற மற்றும் ஒரு கூற்றும் உள்ளது பிற்காலத்திய முகலாய ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியில் பல வரலாற்று ஆதாரங்கள் விட்டதே இந்த ஆலயத்தின் மிக சரியான காலத்தை கணக்கிட முடியாததற்கு ஒரு காரணமாக உள்ளது பிற்காலத்திய படையெடுப்புகளில் இருந்து ஆலய மூலவர் சிற்பம் மிஞ்சி பக்தர்களால் தொடர்ந்து வணங்கப்பட்டு வந்துள்ளது திராவிடக் கலை வடிவ பாணியில் அமைந்த இந்த ஆலயம் பிரெஞ்சுக்காரர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பிறகு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு திவான் கந்தப்ப முதலியார் அவர்களால் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆலயம் எழுப்பப்பட்டது மேலும் சம்பா ஈஸ்வரன் லிங்கத் திருமேனிதான் பிரெஞ்சுக்காரர்களால் இங்கு மாற்றப்பட்ட சிவன் என்ற கருத்தும் உள்ளது மேலும் இங்குள்ள பிரதான சன்னதியின் நான்கு தூண்களும் சிவனின் வெவ்வேறு நடன காட்சிகளை சித்தரிக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரமும் அதனை கடந்து உள்ளே சென்றால் எதிரே நந்தி பகவான் கருவறைக்கு இடதுபுறத்தில் அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதி கருவறையை சுற்றி துர்கை தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் மற்றும் அறுபத்து நான்கு நாயன்மார்கள் விநாயகர் முருகன் சன்னதிகளும் நாகதேவதை நடராஜர் காலபைரவர் சன்னதிகளும் உண்டு ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் ஆலயத்தின் தீர்த்தமாக பிரம்மதீர்த்தக் குளம் உள்ளது மேலும் ராமலிங்க சுவாமிகள் இங்கு சன்னதி கொண்டுள்ள முருகபெருமான் மீது பாடல் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தினமும் நான்கு கால பூஜைகளும் மகா சிவராத்திரி விழாவும் நவராத்திரி விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் அண்ணாபிஷேகம் சித்ரா பருவம் ஆடிப்பூரம் மற்றும் அனைத்து விசேஷ நாட்களிலும் இங்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் இங்கு திருமணம் குழந்தைப் பேரு முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் இங்கு ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் பிற்காலத்தில் சந்தன மரங்கள் நிறைய இருந்ததன் காரணத்தினால் இந்த ஆலயத்தின் பகுதி சாந்த நாராயணம் என்றும் அழைக்கப்பட்டது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து கிமு எட்டாம் நூற்றாண்டு வரை மிக பிரபலமான துறைமுக நகரமாக புடுகே என்று அழைக்கப்பட்ட அறிக்கைமேடு என்ற வரலாற்று ஆய்வாளர்களால் போற்றப்படும் அந்த பகுதிக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இம்பீரியல் ரோம் உடனான விரிவான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்காக மிக பிரபலமாக இந்த துறைமுகம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் திகழ்ந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பனிரண்டு முப்பது மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி பஸ் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி கடற்கரையில் இருந்து மேற்கு நோக்கி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆலயம் அமைந்துள்ளது மகிழாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக வேண்டி அம்பாள் பராசக்தி துர்கையாக அவதாரம் செய்தாள் அந்த துர்கையாக அவதாரம் செய்வதற்கு முன்பாக ஒன்பது நாட்கள் அம்பாள் தவத்திலே இருந்தாள் முதல் மூன்று நாட்கள் பார்வதியாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் மூன்றாவது மூன்று நாட்கள் அம்பாள் சரஸ்வதி தேவியாகவும் தவம் இருந்து பிறகு பத்தாவது நாள் தசமி என்று அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்தால் அதன் பொருட்டு நாம் நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகிறோம் அந்த ஒன்பது நாட்கள் அம்பாள் தவம் இருந்த அந்த நிலையை நாம் நினைவு வகையாக நமது வீடுகளிலும் ஆலயங்களிலும் கொழு வைத்து அம்பாளை வழிபடுவதுண்டு அந்த ஒன்பது நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் அம்பாளை ஒவ்வொரு சக்தியாக பாவித்து நாம் வழிபடுவது உண்டு அப்படி கொலு வைக்கும் முறையில் கொலு பூஜை வைக்கும்போது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பத்து படிகள் அமைப்பது வழக்கம் ஒன்று முதல் ஏழு படிகளுக்கும் ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு கொண்ட ஜீவராசிகளும் ஏழாவது படியில் ஏழறிவு என்று சொல்லக்கூடிய முக்திகள் மகான்கள் அவர்களுடைய உருவ பொம்மையும் எட்டாவது படியில் தேவர்களும் ஒன்பதாவது படியில் சாரூப பதவி அடைந்த தெய்வங்களின் உருவ பொம்மையும் பத்தாவது படியில் பரமபதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து லோகங்களுக்கும் மேலாக விளங்கக்கூடிய கைலாயம் மற்றும் வைகுந்தம் போன்ற சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களின் சிலைகளையும் வைப்பது வழக்கம் அதாவது புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேனே எம்பெருமான் உன் பொற்பாதம் கண்டு இன்று வீடு உற்றேனே என்ற பாடலுக்கு இணங்க அந்த நவராத்திரி கொழுவில் நாம் ஒவ்வொரு படிநிலைகளாக ஒவ்வொரு ஜீவராசியாக ஒன்று முதல் பத்து படிகள் வரை நாம் வைக்கலாம் பத்தாவது படியில்தான் அந்த பரமபதத்தை ஒரு ஜீவராசி அடைந்துவிட்டாலானால் அதற்கு மேல் ஏற ஏற்றமும் கிடையாது இறங்க இறக்கமும் கிடையாது அப்படியாக நவராத்திரி கொழுவில் தாத்பரியத்தை நாம் உணர்த்த வேண்டும் ஒன்பது நாட்களும் அம்பாளை வழிபாடு செய்து நம்முடைய பிறவிப் பிணியை நாம் தீர்த்துக் கொள்வதற்காகவே இதுபோன்ற வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி